அடிக்கு வந்ததுக்கு அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா சிவகங்கா வாடி என் பிரகதி சரிய மடிய நிறச்சம் போடி ஒன்னா போட்டாச்சு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன சொல்ல பண்ணுங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன சொல்ல புதுசா வண்டி ஓட்டுறவே பிரேக் எது கழிச்சதுன்னு தெரியாம வருமே அந்த ஸ்பீடு மேடம் நீ விலகும் போது இந்த வெளி பிஞ்சு வைக்கிறேன் பாரு இவன் மேல ஏதாவது ஆயிடுச்சு அண்ணே கோஆபரேட் பண்ண சொல்லுங்க நீங்க ஏங்க நீங்க என்ன இவ்வளவு வெறித்தனமா பண்ண எப்படி ஆறது எப்பு எப்பு அப்பு தம்பராக்கி நாட்டு அம்பலார் அப்பு இருக்கீல இன்னைக்கு எனக்கு கிரகம் சரியில்ல நாடகத்தை மாத்தி வைப்போம் ஏ என்னாச்சு எப்ப போய் பிரீதீஸ்வரி தான் வேணும்னு இளைஞர் ஊரா இப்ப கைதுக்கு சொல்லுவா அந்த பிள்ளைய பிடிச்சாலும் கைதுக்குங்களே
சும்மா தூக்குங்க, இதுல இருந்து ரசிக்கலாம். என் தம்பனோட எங்க மாமன் ரெண்டு கை தூக்குறாய், பத்து சட்டையா தூக்குது. மருதமணி மரியாதை எந்திரிச்சு போயிடா, சிறு போட்டு எரிஞ்சு விடுங்கப்பா. உனக்கு சேர்த்தி வேணும்டா. இப்பத்தாண்டா சேரோட மரமுலாக்க. ஏன்னா பிரதீஸ்வரி அப்படின்றது உனக்கு ஒரு அழகு தோற்றம். தம்பி ராமையா யூடியூப் பாப்பாரு, வடிவேல் ஐயா யூடியூப் பாப்பாரு. அவங்க எனக்கு போன் அடிப்பாங்க, வடிவேல் ஐயாவும் தம்பி ராமையாவும். விமலனையும் கூட நீ கேட்டார், இந்த பிள்ளை ஒரு முக லட்சணமா இருக்கு, சின்ன வயசுல நயன்தாரா அப்படித்தான் இருக்குன்னு வடிவேல் ஐயாவும் சொன்னாங்க. ஏன்னா சந்திரமதி ஷூட்டிங்ல பார்த்தாரு அப்பயே. இங்கேவா, அப்படியே உன்னை சினிமா வட்டாரங்கள்லாம் உன்னை பாக்குறாங்க. அது காரணம் புதுக்கோட்டையில எத்தனையோ பேர் பெருமை சேர்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க சங்கத்துல. அண்ணன் ஒரு பேரு, என் தம்பி வந்துட்டு, நாங்க எல்லாருமே. நீ ஒரு லட்சணமா ஒரு பத்து பத்தை காப்பாத்துற, பெரிய விஷயம் கிடையாது. ஏன் பயப்படுற? எல்லாருமே யூடியூப்ல பார்க்கும் போது நீ வெறிச்சு வெறிச்சு போனேன்னா ஆடியன்ஸ் என்ன ராதாகிருஷ்ணனுக்கு இந்த பிள்ளை செட்டாத போல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எரிச்சல் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எதுக்கு வர்றாங்க தெரியுமா? ஏதோ கட்டி பிடிப்பாங்க, நம்ம கொஞ்சம் மூட திட்டு சிமக்கல்ல போய் மண்டி ஓடுக்கிட்டு உன்னை நினைச்சு செருப்பு எடுத்து தலையில அடிப்பாங்க. இங்கேவா இரு, அவசரப்படாத, நான் எது சொன்னாலும் ஏதாவது சொல்லுவீங்க. ஏன்னா அது ஒரு கிளுகிழப்பு, ஒரு குழு. இப்ப நான் உன்னை லவ் பண்ணி உன் பாட்ட பாடனே உப்பு உள்ள இருக்காதுங்க. நாடகம் பேசினால் மட்டும் முழிப்பாரு. ரூபாத்தால எதுலையும் கிழிஞ்சதை பாத்துருவானா என்ன போகுதுன்ட்டு. அப்ப சிரிக்கிறியா இருமலா என்ன? அதனால நான் எத்தனையே பிள்ளையை மேடையில கட்டி பிடிச்சி ஆடிருக்கேன், ஆனா இந்த மாதிரி எந்த பிள்ளைட்டு நான் வந்ததே கிடையாது. எரிச்ச மசிறேன். ஏமா, நான் ஒட்டி உங்களை கட்டி பிடிக்கும் போது ஏதாவது தென்படுதா? நானே 8 வருஷமா கலட்டி வீட்டுல தானே வச்சிருக்கேன். என்னடா அதனால? ஐயோ, அண்ணே ஒரு 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண முடியுமா? இந்த 1 ரூபாய் வேணாம். இருடா இருடா, அவசரப்படாத. பாரு என் தம்பி, அதுக்குள்ள நீர்மலைக்கு உரிமை கொட்டியான் பாரு. நான் ஜாகனா தெருவில் தெரியணும். இந்த வதையை எப்படி அடிக்கிறான் பாரு, அவட்டெல்லாம் போயிடாத. கொஞ்சம் சிமுண்டு முடிய சிமுண்டு இல்லாம கலவை ஓடுவேன். அதனால எனக்கு நரம்பு தளர்ச்சி. அதனாலே உன்னை பார்த்தவனே படவடன்னு வரதாடா, நான் என்னடா செய்வேன்? இருங்க ஏறுமா, வேட்டையான நாய்க்கு இழைக்காம நக்குமோ? இவ்வளவு நேரம் உன்னை வேட்டைதாண்டி ஆடி இருக்கேன் ஓடி ஓடி. ஐயோ, முயல கடிக்க முடியாத பல்லு போன நாய் மாதிரி எங்க எல்லாம் போச்சடா. அதனால உங்க அவர் பேசல கேட்காது, ஏன்னா என் தாஜ்மார் கருப்பேன். ஒரு ஊர்ல அப்படித்தான் ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துட்டு நான் வந்தேன். அப்படின்னு உள்ளவா அப்படின்ட்டு நான் சரி, ஊர்ல பெரியாளா இருப்பான்னு நல்லா இன் பண்ணி இருந்தேன். ஊர்ல பெரியாளா இருப்பேன் போல சொல்றது கேட்க நான் போயிட்டு வரேன்னு போயிட்டேன். டான்ஸ் வந்துச்சு, வந்துட்டு ஆத்தாடி இந்த உடம்பு இருந்துச்சு, உன் உடம்புலாம் இருக்கட்டும் உள்ள வந்துட்டேன். வள்ளி வந்துச்சு, எல்லாத்தையும் போக சொல்லிட்டேன். கடைசியில வந்து நாடகத்தை 2 மணிக்கு முடிச்சிட்டான். ஊர் அம்பலார் வந்து ஊர்ல அற விட்டாரு என்னைய. யார கட்டுற முடிச்ச? இந்த அவர் உள்ள வச்சுனாரு. அவன் முண்டை நேத்து தாண்டா கீழ் பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். பத்தியா, இவ்வளவு நேரம் நான் அந்த பிள்ளைய சொன்னேன்ல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருச்சான்னு போயிட்டான். என் புலப்பு இப்படித்தான் தெரியுது. என்ன வெளியே வெளியே தடவேன், காலையில நான் கார்ல போயிருவேன், மகேந்திர வெள்ள படுத்துக்கிறோம் எல்லாம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது. நீங்க எத்தனை கலானியை கட்டி பிடிச்ச படுத்திருப்பீங்க. இருங்க மேடம், உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? சுனிதா. அதனால உங்க பேரு பிரகிதின்யாஸ்வரி சொல்லுங்க. என் பேரு MKR. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு ஒரு மகள் பிறப்பான், அவன் எங்களை போலவே இருப்பான். எனக்கு நல்ல இது எப்படிங்க? தீபாவளி பொங்க வந்தா எப்படி எனக்கு காசு கொடுப்பாங்க? இப்படி ஒரு முறகட்ட குடும்பத்துல நீ வாக்கப்பட்டு வந்து புலப்பாப்புல இருக்கும். அதே மாதிரி உனக்கு எல்லாம் பிள்ளை வளர்ந்துச்சுன்னா அந்த முதல்ல அந்த நரசன் டாக்டர் செத்தியாவை வாங்கி பிள்ளாட்ட புடுக்க செய்துதான் கிடக்கு படிச்சு. பெண் கொடுத்து வச்சவன நமக்கு தெரியாதப்பா, எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பாலை